Please subscribe and click the bell icon for notification. Hello everyone, welcome to Classy Homemaker. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிரீமி மஷ்ரூம் சூப். ரெசிபி ஒழுங்கா புரியறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு க்ரீமி அண்ட் யம்மி மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது மேலே இருக்கிற இந்த கருப்பு கருப்பாக இருக்கிற டாட்ஸ் எல்லாம் போகிற மாதிரி ஒரு ஒரு மஷ்ரூமாக எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் ஸ்டெம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை, எஜ்ஜில் இருக்க இந்த ட்ரை போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இது போல் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் மெல்ட் ஆனதும் ரெண்டு பல் பூண்டு பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பூண்டு பல்லாக இருந்தால் 3-4 கூட ஆட் பண்ணலாம். பூண்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, வெங்காயம் கொஞ்சம் வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் நறுக்கி வச்சிருக்க மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், த்ரீ மினிட்ஸ் மஷ்ரூம் நல்லா வதக்கிட்டு பேன் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வேக வைங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கூல் ஆனதும் மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி மெல்ட் ஆனதும் 2 டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரில் நல்லா மைதாவை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. பட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதும் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா டைல்யூட் பண்ணுங்க. இன்னும் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் டைல்யூட் ஆனதும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இன்னும் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீமி சூப்புன்றதுனால நல்லா திக்காக தான் இருக்கும், அதிகமாக வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சால்ட் அண்ட் பேப்பர் தேவையான அளவு ஆட் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணால் க்ரீமி மஷ்ரூம் சூப் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.